தேர்தல் நெருங்குவதால் தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் பிரச்சாரக் களம். பெண்களுக்கு தண்ணீர் பிடித்துக் கொடுத்தும் களை எடுத்தும் ஜூஸ் பிழிந்து கொடுத்தும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என்பதற்கு ஒன்றிய அரசின் ஆவணங்களே சாட்சி என திமுக அறிக்கை. ஏற்றுமதி, கர்ப்பிணி பெண்கள் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டி பெருமிதம். எடப்பாடி பழனிசாமியை நரியுடன் ஒப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மோடியைப் போல் ரோடு ஷோ நடத்த முடியுமா என்றும் எடப்பாடிக்கு பகிரங்க சவால். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சீனிலேயே இல்லை என ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அனைத்து தொகுதிகளிலும் பழனிசாமி அணி டெபாசிட் இழக்கும் என்றும் உறுதி. உளுந்தூர்பேட்டையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருந்தும் பணி தீவிரம். மாதிரி வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்களுக்கு சீல். பிரதமரின் ரோடு ஷோ தோல்வி என்பதை மறைக்க அண்ணாமலை முயற்சிப்பதாக ஜெயக்குமார் பதிலடி. பாஜகவை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று எஸ்பி வேலுமணி காட்டம். மோடி பற்றிய ஊழல்களை QR கோட் மூலம் அறியலாம். ஜிபே போஸ்டர் மூலம் பாஜகவுக்கு எதிராக நூதன பரப்புரை. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவை கைது செய்தது சிபிஐ. ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்துள்ள நிலையில் சிபிஐ நடவடிக்கை. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மோடி சிறை செல்வார். லாலு பிரசாத் மகள் மிசா பாரதி அதிரடி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் உயர்கிறது. 15% முதல் 17% வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். பழனியில் பாலியல் புகாரில் தலைமறைவாக இருந்த பாஜக மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் கைது. காலை உணவு திட்ட பெண் பணியாளர் கொடுத்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. காரைக்குடியில் நாளை நடைபெறவிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ரோடு ஷோ ரத்து. பாஜகவின் ரோடு ஷோவுக்கு தமிழ்நாட்டில் போதிய வரவேற்பு இல்லாததால் முடிவு. சிக்கிமில் அம்மா உணவகம் அமைக்கப்படும் என பாஜக வாக்குறுதி. அருணாச்சல பிரதேசத்தில் 400 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் உறுதி. சென்னை தியாகராயர் நகரில் நடந்த மோடி வாகன பேரணியில் விதிமீறல் புகார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கொடுத்த புகாரில் மாம்பழம், பாண்டிபஜார் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை உயர்வு. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறை காரணமாக உதகையிலும் பயணிகள் வருகை அதிகரிப்பு. தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுக்கிடு உயர்வு. நாளை பங்குனி மாத கடைசி வெள்ளி என்பதால் விலை அதிகரிப்பு. நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 வெளியாகிறது. இயக்குனர் வெங்கட் பிரபு தகவல். மெகாசஸ் போன்று மேலும் ஒரு தகவல் திருட்டு நடக்க வாய்ப்பு. இந்தியா உள்பட 92 நாடுகளில் ஐபோன் பயனர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை குறுஞ்செய்தி. கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவிடம் 4 கோடியே 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார்.
புதிய நிறுவனம் தொடங்கி பண மோசடி செய்த ஹர்திக் பாண்டியாவின் உறவினர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.